அளவீடுகள். இரண்டாவது பாடம் திசையும் அழுத்தமும். எல்லாருக்கும் இதே அடிப்படையில தான் ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் இருக்குது. மூன்றாவது பாடம் வந்து வெப்பம். நான்காவது அடுத்தாக்க என்னது மின்னியல் மின்சாரம், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லலாம் மெஷர்மெண்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ஹீட்டு. அடுத்து வந்து எலக்ட்ரிசிட்டி. இந்த ரெண்டு ரெமீடியும் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்க பாடத்தோட கட்டி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பாத்தீங்கன்னா இதுல ஃபோர்ஸ் பத்தி நம்ம சொல்ல போறோம். அடுத்து இதுவும் அது ஃபோர்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். அடுத்து இதை வந்து என்னன்னா மின்சாரத்தை பத்தி சொல்ல போறோம். எலக்ட்ரிசிட்டியில என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான். இது சின்ன சின்ன ஆக்டிவிட்டி, உங்களை பாதிக்காத ஒரு ஆக்டிவிட்டி. நீங்க செஞ்சாலும் உங்களுக்கு எந்த தீங்கும் வராத ஒரு ஆக்டிவிட்டியை செய்ய போறோம். இதில் நிறைய நான் வந்து என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா இது தண்ணி இருக்குது. இந்த தண்ணி ஆனா பக்கத்துல என்ன வச்சிருக்கிறோம், இங்க டியூப் வச்சிருக்கிறோம், உள்ள வாட்டர் கேன் இருக்குது. இந்த வாட்டர் கேன்ல தண்ணி வெளியே வரல. இப்ப தண்ணி வெளியே வந்துருதா, உள்ள இருக்கு தண்ணி இருக்கு. ஆனா இப்ப அடுத்த ஒரு மேஜிக் பாருங்க. தண்ணி என்ன செய்யுது, வெளியே வருது அப்படிதானா? இப்ப நான் மூடிடுறேன், தண்ணி வருதான் பார்க்கலாம். இப்ப வருதா? இங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப இந்த பாடம் முடிஞ்சிருக்கும், எல்லா ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எதனால தண்ணி வெளியே வந்தது, எதனால வரல? எல்லாருக்கும் உங்களே நீங்க கிளாப் பண்ணிக்கலாமா? கொண்டு வந்திருக்கிறோம் இது என்ன கேனு, மின்சாரம்
மின்சாரம் கடத்தப்படுகிறது. அங்க என்ன செய்யுது, அங்க ஒயரு கரண்ட் அங்க எல்லாம் மின்சாரம் வரும்போது அங்க அந்த தண்ணியில மின்சாரம் கடத்தப்படுகிறது. அந்த தண்ணியில எப்படி மின்சாரம் கடத்தப்படுகிறது சின்ன சோதனை மூலமா நம்ம பார்க்க போறோம். இப்போ இப்போ இதுல இது பேட்டரி தானா, இதுல என்ன போட்டிருக்கோம்னா எல்இடி லைட் எமிட்டிங் டயோட் அப்படின்னு ஒரு பல்பு. இப்போ நான் வந்து இந்த பல்பை சேர்த்து வைக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப ஒண்ணு தெரியறதா எனக்கு தெரியல. இப்ப எரியுதா, தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், தெரியுதா பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியும், தெரியும் இந்த பெரியதா இரு. சரி, இப்ப இது ரெண்டையும் நான் தனியா பிரிச்சுட்டேன், தெரியுதா இல்லை, இது ரெண்டையும் நான் சாமிக்குள்ள வைக்கிறேன். ரொம்ப நல்லா நம்முடைய அங்கே ஆசிரியர் செய்து காண்பித்தார்கள்.